அம்பினகான் உள்ளரையன் கோவிலில் உள்ளும் சீலம்பினகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவும் கேட்டிலையோ வெள்ளை வெளி பேரகவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு கல்ல கபடம் கலக்கழிய காலோச்சி வெல்ல தரவில் துயில் அமர்ந்த வேத்தினை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியந்த பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரெம்பாவாய் புல்லோஞ்சி லம்பினக. ஆறாம் நாள் பாடல் திருப்பாவை. புல்லும் சிலம்பினக்கான் புள்ளறையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிவென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் பவாய். இந்த ஆறாவது பாடல் முதல் ஆண்டாள் தன்னை நாயகியாகவும் எம்பெருமானை நாயகனாக நினைத்தும் மற்ற தன் தோழிகளை தினமும் காலையில் எழுப்புவதாக அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தில் காலையில் விடியற்காலையில் மற்ற தன் தோழிகளெல்லாம் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் தன் தோழிகளை எப்படி எழுப்புகிறார் என்றால், புல்லும் சிலம்பினக்கான் புள்ளறியின் கோவிலில், அதாவது அந்த மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் விடிந்த பிறகு, அதாவது அந்த விடிந்துவிடும் என்ற அந்த நேரத்தை பார்த்து பறவைகளெல்லாம் என்ன அந்த பேரொளி வீசி அந்த தன்னுடைய ஓசையை கிளப்பிக் கொண்டு செல்கின்றன. பின்னர் கோவிலில் பெருமாள் கோவில்களெல்லாம் அனைத்து கோவில்களும் சங்கினுடைய நாதம், அதாவது பேரரமும் கேட்டிலேயோ விழிச்சங்கின் விழிச்சங்கின்னா வெள்ளச்சங்கு, சங்கு வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளையான சங்கிலிருந்து பேரரவம் மிகுந்த ஓசையுடன் அந்த பூஜை நடக்கிறது என்பதை தெரிவிக்கிறார்கள். அனைவரையும் வருக என்று அந்த பேரொளியானது அழைக்கின்றதாம். இந்த ஓசையெல்லாம் உங்கள் காதுகளில் விளைவில்லையா, சீக்கிரம் எழுந்திருங்கள் என்று தனது தோழிகளை பார்த்து எழுப்புகிறாள். பிள்ளாய் எழுந்திராய், அதாவது தோழிகளை பிள்ளாய் என்று அழைத்து எழுந்திராய் என்று, பிள்ளைகளை எழுந்திருங்கள் என்று சொல்கிறாள். அதாவது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கதையெல்லாம் தன்னுடைய விஷ்ணு சித்தர், அதாவது பெரியாழ்வாரிலிருந்து தன் தந்தையான பெரியாழ்வாரிடமிருந்து பகவானுடைய கதைகளெல்லாம் ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொண்ட ஆண்டால் அந்த கிருஷ்ண பெருமானுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட கம்சனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பல தொல்லைகளையும் தன்னுடைய பாடல்களை எழுதி அதையெல்லாம் பாடல்களாக பாடியிருக்கிறார். கிருஷ்ண பகவானை கொல்லவேன் சிறு குழந்தையாக இருக்கும்போது யசோதை வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை யசோதை வீட்டில் தான் இருக்கிறது, அந்த நந்தகோபன் இடத்தில் அந்த என்பதை தெரிந்து கொண்ட
கம்சனானவன் என்ன செய்கிறான், ஒரு ராட்சச பெண்ணை அனுப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து, நஞ்சுண்ட பால், அதாவது நஞ்சுன்னா விஷம், விஷம் வந்த காலை ஊட்டி விட்டுவா என்று அனுப்பி வைக்கிறான். அவள் அங்கு சென்று அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது போல, தாய்ப்பால் கொடுப்பது போல கொடுத்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அது முடியுமா? அவன் மாய கண்ணனாச்சே, அவன் பெருமாள் தான். அதுதான் இங்கு வந்து இந்த பாடலில் சொல்கிறாள். பேய்முளை நஞ்சுண்டு, அந்த பேய்முளை நஞ்சுண்டு அந்த ராட்சசி அரைக்கையே மாய்த்து காட்டினார் சிறு குழந்தையாக இருக்கும்போது, மிக சின்ன குழந்தையாக இருக்கும்போதே. அப்படிப்பட்ட அந்த பகவானை கண்டு அதே போல் அந்த வேறொரு ராட்சசனை அனுப்புகிறான். அதே கம்சன் திரும்ப வேறு ராட்சசன், அவன் வந்து கள்ளச்சகடம், கலக்களிய காலோச்சி, அதாவது கள்ளச்சகடம்னா சகடம்னா ஜகடைன்னு அர்த்தம், ஜகடம்னா வீல், சக்கரம், பெரிய வண்டி சக்கரமாக மாறி ஒரு ராட்சசன் அந்த குழந்தை மீது, சற்று குழந்தை வெளியில் நடக்க நடக்கவர் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் வெளியில் வந்தப்புறம் அந்த பெரிய ஜெகடாசுரன்னு பேர், அவனை ஜகடை, ஜகடைன்னா அந்த வண்டி சக்கரத்தை போல், ராட்சச வண்டி சக்கரத்தை மேல் அந்த குழந்தை மீது ஏறுவது போல தன்னை உருமாற்றி கொண்டு அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று வருகிறான். அப்போதும் தன்னுடைய பிஞ்சு கால்களால், எப்படிப்பட்ட பிஞ்சுகள், குலுசுகள், வெள்ளி குலுசுகள் அணிந்த அந்த பிஞ்சு கால்கள் எட்டி உதைத்து மாய்த்தான். இப்படியாக இந்த பாடலில் கண்ணனுடைய சிறு குழந்தையாக இருக்கும்போது ஏற்பட்ட, அவனுக்கு ஏற்பட்ட இன்னல்களையும், அந்த இன்னல்களை தவிடுபுடியாக்கியதையும் தன்னுடைய பாடலில் விரிவாக கூறியிருக்கிறாள். வெள்ளை தரவில் துளைமந்த வித்தினை உள்ளத்து, அதாவது தர்மங்களையும் நேர்மையையும் சத்தியத்தையும் இந்த உலகத்தில் நிலைநாட்டும் வித்தாக அந்த கண்ணபிரான் இருந்திருக்கிறான். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அதாவது மற்றும் விடியற் காலை ஆகிவிட்டது என்பதை அறிந்து கொண்ட அந்த முனிவர்களும் யோகிகளும் மற்றும் ரிஷிகளும் விடியற்காலை எழுந்து, எழுந்தவுடனே ஹரிநாமத்தை சொல்லி, ஹரி 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 என்று அந்த பேரொளி கேட்கவில்லையா, ஹரிநாம கீர்த்தனம் ஆங்காங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த இதையெல்லாம் கேட்கவில்லையா என்று தன் தோழிகளை பார்த்து, விடிந்து விட்டது, எழுந்திருங்கள், நாம் அனைவரும் சென்று அந்த கோவிலுக்கு சென்று எம்பெருமானை வணங்கி அவனை அருளை பெறுவோமாக என்று தன்னுடைய தோழிகளை எழுப்புவதாகவே அமைந்திருக்கிறது இந்த பாடல். இவ்வாறாக ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய மனத்தின் இயல்புகளை மிக அழகாக இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார். மீண்டும் நாளை வேறொரு பாடலுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன், நன்றி.